மத்தேயுவின் சுவிசேஷம் 7 14 வரை வாசிக்கப்படும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே ஆண்டவருடைய மகத்தான மலை பிரசங்கத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மனுஷகுமாரன் தமது ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிலைப்படுத்த வந்தார். அந்த ராஜ்யத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த வசனங்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலக ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகத்தில் பல மதங்கள் உண்டு, பல வழிகள் உண்டு, பல தெய்வங்கள் உண்டு. ஆனால் இவைகளின் மத்தியிலே ராஜ்யத்தின் மக்கள் கடவுளின் பண்புகளை பிரதிபலிக்கிறவர்களாக, கடவுளின் விடுதலையை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக, கடவுளின் மகிமையை தேடுகிறவர்களாக, அவருடைய அனுதின வாழ்க்கையிலே கடவுளோடு இணைந்தவர்களாக வாழ்வார்கள் என்பதை ஆண்டவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் தான் மத நம்பிக்கைக்கும் இந்த உலகத்தினுடைய வேறு வழிபாடுகளுக்கும் வித்தியாசமானது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ லிவிங் வே, அது ஒரு ஜீவ மார்க்கம். ஆக இந்த கிறிஸ்தவத்தின் மிக உயர்ந்த நிலையை எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெளிப்படுத்த முடியும் அல்லது வாழ முடியும்? ஒரு நியாயமான கேள்வி. பை ஹேவிங் எ லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆக ஜீவனுள்ள பரிசுத்த கடவுளோடு நாம் இணைந்திருக்கும் போது, நாம் உறவு கொண்டிருக்கும் போது இந்த அற்புதமான வாழ்வை இந்த பாவ உலகத்திலே வாழ முடியும். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற காரியம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை நாம் தொடர்ந்து கொண்டிருப்போமானால், ஒரு தோல்வி இல்லைங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பல தோல்விகளை தொடர்ந்து கொண்டிருப்போமானால், எவ்வளவு வேதனையான, எவ்வளவு துக்கமான காரியம். பரிசுத்தாவியானவர் உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சந்தோஷப்பட முடியுமா? நம்முடைய வாழ்க்கையினாலே, நம்முடைய நற்கிரியைகளினாலே பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவாரா? டு ஐ பிரிங் க்ளோரி டு காட்? நான் ரசிக்கப்பட்ட, நான் ரசிக்கப்பட்ட, நான் விசுவாசி, இது சொல்றதுல பிரயோஜனம் இல்லைங்க. இட் இஸ் குட் டு பி பார்ன் அகெயின், இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங் டு பி கால்ட் ஆஸ் எ சைல்ட் ஆஃப் காட். பட் அன்லெஸ் ஐ க்ளோரிஃபை காட், தேவனை நான் மகிமைப்படுத்தாவிட்டால் எதுக்கு இதெல்லாம்? ஆக இந்த 7 இந்த மத்திய பகுதியிலே மலைப்பிரசங்கத்தினுடைய முடிவுக்கு நாம் வருகிறோம். மலைப்பிரசங்கத்துக்கு 2 முடிவை ஆண்டவர் இந்த 7 முன்வைக்கிறார். கன்க்ளூஷன் சொல்றாங்க இல்லையா? மலைப்பிரசங்கத்தை கேட்டார்கள், ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்க எல்லாம் வந்தீங்க, 3 கேட்டீங்க. ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தின் குடிமக்களை குறித்து, ராஜ்யத்தின் வாழ்வை குறித்து, ராஜ்யத்தின் உரிமையை குறித்து, ஆங்கிலத்தில் டிமாண்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், நீ ராஜ்யத்தின் குடிமகனா இருப்பாயனால் உன் மீது சில உரிமைகள் உண்டு, இவைகளாம் நல்லா கேட்டீங்கப்பா, என்ன செய்ய போறீங்க? எல்லாம் கலந்து போறாங்க. How are going to live? You have to make choices. ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் முடித்து, இந்த பிரசங்கத்தின் மூலமாக உனக்கு அறிவிக்கப்பட்ட சத்தியத்தின் மூலமாக உனக்கு சொல்லப்பட்ட உண்மைகளின் அடிப்படையிலே நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும், நீ தீர்மானிக்க வேண்டும். ஆக அந்த தீர்மானத்தை தான் 12-16 வசனங்களிலே விளக்குகிறார். You have to decide whether you have to choose the right way. சும்மா பிரசங்க கேட்டங்க, நல்லா இருந்தது, பரவாயில்ல, அதை பத்தி நான் சிந்திக்கிறேங்க, பரிசீலனை செய்யறேங்க. ஏங்க, கடவுள்கிட்ட பரிசீலனை செய்யறேன்னு சொல்ல முடியுங்களா நீங்க? அப்ப கடவுள் என்ன ஆக்கிட்டீங்க?
இல்லையா? அப்போ காஞ்சனாமா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு அம்மா வரல, அம்மா இதை நாங்கள் பரிசீலனை செய்யறோம் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு மனிதன், அவங்க ஒரு மனுஷன், வி ஆர் இன் தி சேம் லெவல். இப்ப கடவுள் ஒரு காரியத்தை சொன்னா நான் பரிசீலனை செய்யறீங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எத்தனை அளவுக்கு ஆணவம் இருக்கணும்? இது கொஞ்சம் நெஞ்சமான ஆணவமா? யோசனை, டு யூ திங்க் அபவுட் இட்? கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கடவுள் ஒரு கட்டளை இடுகின்றார். அதை போய் நான் பரிசீலனை செய்யற சார்னா நீ தான் அவரை விட சிந்தனையாளனா? என்ன பேசிக்கொண்டு இருக்கிறான்? கருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். விடுதலை பெறாத மனிதன் தான், அதை பத்தி நான் யோசிக்கிறேன் சார், அதை பத்தி பரிசீலனை செய்யறேன் சார், அதை பத்தி ட்ரை பண்றேன் சார், அப்புறம் வந்து சொல்றேன் சார். அந்த 19 அதிகாரத்தில் ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் பாருங்க, உனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா சொன்னார்ல. என்ன சொன்ன? அதை பத்தி பரிசீலனை செய்யறேன் சாமி, நான் போய் பண்ணுடான்னு. போப்பா, கெட் அவுட். இட்ஸ் நாட் நீட்லி கெட் அவுட், கெட் லாஸ் ஆங்கிலத்தில், கெட்டழிந்து போ, அதான் அதனுடைய அர்த்தம், கெட்டழிந்து போன. யூ கேனாட் ஆர்கியூ, டிபேட் வித் காட், நெவர் டூ தட். இன்றைக்கு இந்த செய்தி உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்குது. உங்களுடைய தீர்மானத்தை கடவுள் சார்ந்திருக்கவில்லை, கடவுளுடைய கிருபையை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தீர்மானம் உங்களுடைய நித்தியத்தை முடிவு செய்யும், கடவுளுடைய சித்தத்தை அது எது மாற்றுவதே கிடையாது. கடவுளுக்கு தெரியுமே, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால யாருன்னு தெரியும், நீங்க செத்த பிற்பாடு எங்க இருக்க போறீங்கன்றது அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் நீங்க வர்றதுக்கு முன்னால நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். இந்த உலகத்தை விட்டு போறீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்க போறீங்கன்றது அவருக்கு தெரியும். So your decision will never alter his will. அவருடைய சித்தத்தை உங்களுடைய சித்தம் மாற்றி அமைக்கிறது இல்லை. உங்களுடைய சித்தம் உங்களுடைய முடிவை இந்த உலகத்தில் தீர்மானித்து விடும். ரொம்ப பயங்கரமான விஷயம். கருமையானவர்களே, 12, 13, 14 வசனங்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்ட மக்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா? 95 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் பிடரியை கடினப்படுத்தாதேயுங்கள், பிடரியை கடினப்படுத்தாதேயுங்கள். கருமையானவர்களே, வாழ்க்கை என்பது, லைஃப் இஸ் அ செயின் ஆஃப் டிசிஷன் என்று ஒரு ஞானி சொன்னார். வாழ்க்கை என்பது தீர்மானங்களின் கோர்வை, இஸ் அ டிசிஷன், அ செயின் ஆஃப் டிசிஷன். கடவுளுடைய சத்தியமாகிய ஒளியை பெற்ற நாம் எல்லாரிடத்திலும் தீர்மானம் செய்யும் ஆண்டவர் சொல்லல. சில உதாரணம், அந்த தீர்மானத்தை குறித்து பாப்டிஸ்ட் திருச்சபையாக, சீர்திருத்த திருச்சபையாக நாம் மிக கவனமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 8 அதிகாரத்தில் அந்த விபச்சார பெண் அங்க வராமா, நிறுத்தப்படுறா இல்லையா, கல்லெறிந்து கொல்ல போறாங்க. அப்புறம் எல்லாரும் கல்லெறியில எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னாரு, என்னமா நீ தீர்மானம் செய்யுமான்னு சொல்லல. நல்லா கவனிங்க, போய் திரும்பி படிச்சு பாருங்க. நீ தீர்மானம் செய்யன்னு சொல்ல, நான் உன்னை மன்னித்து விட்டேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அந்த விடுதலையிலே நீ வாழுன்னு சொல்ற. கட்டளை தான் கொடுக்கிற, தீர்மானம் செய்ய. ஆக நீ போ, இனி பாவம் செய்யாதே. தீர்மானம் செய்யன்னு சொல்லல, ரெண்டாவது நிலைக்கு அங்க வந்துடுற. அதே மாதிரி இந்த பணக்கார வாலிபன் மத்தேயு 19 வருகிறான், நீ தீர்மானம் செய்யன்னு சொல்லவே இல்லை, நீ சத்தியத்தை அறிய சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ஆகவே என்ன கேள்வி கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடையும்படி என்ன செய்ய வேண்டும்? ஆக நான் தான்ப்பா சத்தியம், என்னை பின்பற்றுவதுதான் சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவன் கொடுக்க முடியும். ஆகவே நீ என்ன செய்யணும், உனக்குள்ளதை விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு தீர்மானம் செய்யாத நீ சத்தியத்தை அறிவதனாலே அந்த விடுதலையை அனுபவி. மார்க்கமாகிய பரிசேயர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், விடுதலை செய்யக்கூடாத மெய்யான பாவ மன்னிப்பை அருளக்கூடாத மெய்யான விசுவாசத்தை தரக்கூடாத ஒரு மாயமாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இல்லைங்களா, ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள்.
அவர்களுக்கு இந்த 12 13 14 வசனங்களிலே ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தீர்மானத்தை எப்படி சார் அவங்க எடுக்க முடியும்? சத்தியத்தை அறிவதினாலே விடுதலை பெறுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள். என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் இதுதான் பக்தி, இதுதான் உமக்கு பிரியமானது, இதுதான் மெய்யான வழி என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனா இன்றைக்கு உம்முடைய சத்தியம் என்னை விடுதலை ஆக்கினபடியினாலே அந்த விடுதலை வாழ்விலே நான் வாழ விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதே மத்திய சுவிசேஷம் 7 அதிகாரத்தினுடைய 24 முதல் 27 வசனங்களில் இன்னொரு முடிவும் ஆண்டவர் முடிக்கிறார். ரெண்டு முடிவுகள். ஆக முதல் பகுதியாக இந்த 12-13 வசனங்களிலே மூன்று முக்கிய உண்மைகளை ஆண்டவர் வலியுறுத்தி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம் உன்னை விடுதலையின் வாழ்விலே வழி நடத்த வேண்டும். ஆக 12 வசனம் மிக அருமையான ஒரு வசனங்க. முழு வேதத்தையும் உள்ளடக்கிய ஒரு கோட்பாடு இல்லைங்களா? படிங்க பார்க்கலாம். 12 வசனம், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ செய்யுங்கள். திரும்பி நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். அதாவது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்ய தீர்மானியுங்கள். சொல்லல ஆண்டவரே, செய்யுங்கள் தாரு, அவ்வளவுதான். அங்க தீர்மானம் பண்ணவன் தான் அதை செய்வான். அங்க நீ தீர்மானம் பண்ணுன்னு சொல்வதை விட நீ அதை செய் என்று சொல்லிட்டாரு. யார பார்த்து அதை சொல்றாரு? ஆவியானவராலே விடுதலையாக்கப்பட்ட மனம், விடுதலையாக்கப்பட்ட சித்தம், விடுதலையாக்கப்பட்ட சிந்தை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு சங்கடமா இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் பேசிக்கொண்டு இருக்கிறக்கார். அதாவது ஆங்கிலத்தில் God sovereignty and human responsibility, கடவுளின் சர்வ ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய சுவாதீன சித்தமும் என்கிற ரெண்டு மாபெரும் உண்மைகள் உள்ளன. இது ரெண்டு எப்படி சார் செயல்படுது நம்முடைய வாழ்க்கையில என்றது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அப்ப பாவ மனிதன் கடவுளுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் வல்லமைக்கும் அன்புக்கும் குருடாக இருக்கிற மனிதன், அவன் எப்படி நன்மையை விரும்ப முடியும், அவன் நன்மையை தீர்மானிக்க முடியும், அவன் நன்மையை செய்ய முடியும் என்பது ஒரு மாபெரும் கேள்வி. பாவியாகிய மனிதன் நன்மையை செய்ய முடியாது, நன்மையை விரும்ப முடியாது, அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அதுதான் மனித பாவ சீர்கேடு. ஆனா அதே நேரத்தில் அந்த மனிதனை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மனுஷருக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய. அப்ப எப்படி சார் சொல்றாரு, கடவுள் தப்பா சொல்றாரா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும். அதுக்கு ரெண்டு அற்புதங்களை உங்கள் முன்னால நிறுத்தி நான் கடந்து செல்றேன். அது ஒரு பெரிய போதனை, இட் இஸ் எ டாக்ட்ரின். இப்ப அந்த யோவான் 5 அதிகாரத்திலமா அந்த பெதஸ்தா குளம் தானே, அங்க 38 வருஷம் படுக்கையா இருந்தானா? அந்த உதாரணம் தெரியுதுங்களா? அது சம்பவம் ஞாபகம் இருக்குதுங்களா? 38 வருஷம் படுக்க ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை பார்த்து, அங்கு 6 வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் யாது எஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். நான் விரும்புகிறேன் என்ற பதிலே சொல்லலங்க, தன்னுடைய முயற்சியை பத்தி சொல்றான், தன்னுடைய முயற்சி தோல்வி அடைந்ததுன்னு சொல்றான். ஆண்டவரே, இந்த குளத்துல தேவதூதன் வந்து கலக்கிறான், நான் இறங்குவதற்கு முன்னாடி நோத்தை இறங்கிறான், அதனால என்னால முடியல சாமி, நான் விரும்புகிறேன்னு சொல்லல, விரும்பலன்னு சொல்லல. ஆனா 8 வசனத்துல மறுபடியும் கவனிங்க, மிக முக்கியமான ஒரு கோட்பாடு உங்களுக்கு விளங்கணும்னா அதான் 8 வசனம். இயேசு அவனை நோக்கி, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம், கொஞ்சம் நிமிந்து உக்காருப்பா, கொஞ்சம் காலை கொஞ்சம் நீட்டுறியா, கைய கொஞ்சம் நீட்டுறியா, இன்னைக்கு இந்த அற்புத சுகலாம் நடத்தி நிக்கிறாங்களே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கண்ணு இப்ப எப்படி தெரிது, கண்ணு இது ரெண்டா தெரிதா, நீங்க அந்த மாதிரி டிவி பாக்கல, சீரணி அரங்கத்தெல்லாம் இது நடக்குங்க, நான் போறதும் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, இது தெரிதா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, கொஞ்சம் முயற்சி செய், கொஞ்சம் நிமிந்து உட்காரு, கொஞ்சம் காய காலை உதறு, இதுதான் சொன்னாரு.
நல்லா விளங்குதுங்களா? நமக்கு இப்பதான் சிரிக்கிறீங்க, இப்பதான் புரியுது அந்த வசனம். அப்படி இல்லைங்க, அது அவனுடைய தீர்மானத்தை பொறுத்ததல்ல. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வாக் பினிஷ், நடந்தான். அதே தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க வேண்டும். ஐயா என்னால பாவத்தை விட முடியலையா, ஐயா என்னால இந்த தீய பழக்கத்தை விட முடியல, ஐயா என்னால கோபத்தை விட முடியல, ஐயா என்னால இச்சையை விட முடியல, ஐயா என்னால பண ஆசையை விட முடியல, ஐயா இது முடிய முடியல, 38 வருஷம் நான் அதுக்கு அடிமை இல்லையா? அப்படிதானே சொல்றீங்க? எப்படிங்க இதை விட முடியும்? இல்ல யோசனை பண்ணுங்க, அப்படியே 38 வருஷம் செயலற்ற ஒரு மனிதன், ஆண்டவர் சொன்னார் நீ நட. ஆக கடவுள் என்ன அருமையான ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. விரும்புகிறாயான்னு கேள்வி கேட்டாரு. அவனுக்கு விருப்பம் கூட இல்ல. ஏன் விருப்பம் கூட இல்ல? தான் சுகமாக முடியும் என்கிற நம்பிக்கை இல்ல. அதுதான் ஹோப்லெஸ் கண்டிஷன் என்று சொல்கிறோம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில இந்த 38 வருட திமிர்வாதக்காரன் இருக்கிறான். There is no hope. Since there is no hope, he has no desire to be healed. எனக்கு விடுதலை வேண்டும் என்று கூட அவனால சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நீ நட என்றார். அவன் நடந்தான். எப்படி சார் நடந்தான்? பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் ஒரு உதாரணம் போன நான் நினைக்கிறேன். பிலிப்பியர் 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செயலையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை, என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை, இடுக்கமான வாசலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்கிற விருப்பத்தை, போராட்டமான நெருக்கமான வழியிலே நான் செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை அவர் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். உங்களிலே உண்டாக்கி இருக்கிறாரா? அப்படி உண்டாக்கினவர்கள் தான் கீழ்ப்படிவார்கள். அவங்க தான் தீர்மானிப்பார்கள். அவர்கள் தான் விடுதலை வாழ்வை அனுபவம். நல்லா புரிஞ்சுச்சுங்களா? மனிதனை பார்த்து சுயந்து நட, அவனால் நடக்க முடியாதுன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். அவனுடைய தீர்மானமோ அவனுடைய முயற்சியோ அவனுடைய பலனோ அவனுக்கு உதவி செய்ய நல்லா தெரியுங்க. சொல்லி நல்லா தெரிஞ்சு சொல்ற நடப்பான்ற. அப்ப என்ன அர்த்தம்? அங்க தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டும், தெய்வீக கிருபை செயல்பட வேண்டும். A divine empowerment should operate in a dead person. மரித்து போன லாசரு உயிரற்ற சடலம், நாற்றம் எடுத்த சடலத்துக்குள்ளாக கடவுளுடைய வல்லமை உயிர் ஆற்றல் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது லாசரு எழுந்து நடப்பான். அதே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சும்மா டிசம்பர் மாசம் 31 நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் அல்ல. இந்த வருஷம் நான் டிவி 6 பார்க்க மாட்டேன், 4 பார்ப்பேன். இந்த வருஷம் நான் வந்து வீண் செலவு செய்ய மாட்டேன், ஒரு 10 புடவை வாங்க மாட்டேன், 2 புடவை வாங்குவேன். அப்படிதான் ரொம்ப ஜாஸ்தி போயிடக்கூடாது இல்லையா? முடிய மாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்களா? டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது சார். குறைச்சிக்கிறேன் கொஞ்சமா, அப்படி லேசா. ஒரு 2 பாக்கெட் சிகரெட் அடிக்கிறவரு இல்ல சார், ஒரு 4 நிறுத்திக்கிறேன் இந்த வருஷம். இன்னங்க பேரமா பேசி நிக்கிறீங்க ஆண்டவர் கிட்ட. அதுக்கு சொல்லுவாங்க நியூ இயர் ரெசல்யூஷன். நான்சென்ஸ், அறிவு கெட்ட ஒரு தனம். எந்த மனிதனாலும் தன்னைத்தானே விடுதலை செய்து கொள்ள முடியாது. 14 எப்படி இருக்குது? 14 படிங்க. மற்ற 7:14, இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. பாத்தீங்களா எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. திருப்பியா அதை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். லூக்கால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாருங்க. லூக்கா 13:24 படிங்க, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்ற. லூக்கா 13:24, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று. வீழ்ந்து போன மனித சித்தம், அடிமைப்பட்டு போன மனித சித்தம், பாவத்தை விரும்புகின்ற மனித சித்தம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது.
அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் கூடாமற் போகும். ஆனால் நீங்கள் யாரு? சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவர்கள். நீங்கள் யாரு? தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள். நீங்கள் யாரு? எவர்களுக்குள்ளே தேவன் விருப்பத்தை உருவாக்கினாரோ நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்க. எல்லாரும் நிச்சயமா பிரவேசிக்க போறதில்ல, நிச்சயமா போக போறது கிடையாது. மெஜாரிட்டி வில் நாட் கெட் இன் டு ஹெவன். நோ, அங்கதான் பதில். ஆனா நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனுடைய சத்தியத்தினாலே விடுதலை பெற்றவர்கள், தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையினாலே புத்துயிர் பெற்றவர்கள் நீங்கள். என்ன அருமையா இருக்குது பார்த்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இந்த வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? ஸ்ட்ரைவ்ன்றார். தேவ கிருபையினாலே நீங்களும் நானும் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருப்போமானால், தேவனுடைய ஆவியினாலே இந்த தெய்வீக உயிரை நாம் பெற்றிருப்போமானால், நீங்களும் நானும் மட்டும்தான் இந்த ஜீவனுக்கு போகிற வாசலிலே பிரவேசிக்க முடியும். நோபடி எல்ஸ். என்ன சார் இந்த வசனங்களின் தாற்பரியம்? மூன்று உண்மைகளை நான் வேகமாக வைத்து விடைபெற விரும்புகிறேன். 13 வசனத்துக்கு முதல்ல வந்துருவோம். 13 வசனத்துல தன்னுடைய மலைப்பிரசங்கத்தை கேட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் 2 வழிகள் உண்டு. அந்த 2 வழிகளை அவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறார். He contrasts the 2 ways. அதை அழகாக பார்க்கிறார். ஆக இந்த வழியிலே நடக்கிறவர்கள் ஜீவனு 14 வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசலைக்குள்ளாக பிரவேசித்தவர்கள் எப்படிப்பா வாழ்வாங்க? 12 வசனத்தின்படி வாழ்வார்கள். திருப்பியும் அந்த 3 வசனத்தினுடைய அமைப்பு கவனிச்சிங்களா? 13 வசனத்தில் 2 வழிகள், 14 வசனத்தில் நான் எந்த வழியில இருக்கிறேன்றத நீங்க முடிவு செய்து கொள்ளுகிறீர்கள். 12 வசனத்தில் அந்த வழி எப்படிப்பட்டது? இட் டிஃபைன்ஸ் தி வே ஆஃப் லைஃப். என்ன அழகா இருக்குது பாத்தீங்களா? என்ன அழகா ஆண்டவர் பேசுகிறார். அதாவது இ பேலன்சஸ் மனிதனுடைய கடமையும் கடவுளுடைய கிருபையும் இணைந்து செயல்படுகிற ஒரு அற்புதமான உண்மையை கடவுள் நமக்கு போதிக்கிறார். 13 வசனத்திலமா 2 வழிகள் இல்லைங்களாமா? ஒன்று இடுக்கமான வழி, மற்றொன்று விசாலமான வழி. இடுக்கமான வழி, விசாலமான வழி, என்னங்க அதுக்கு வித்தியாசம்? நான் விசாலமான வழியை முதல்ல சொல்றேன். விசாலமான வழி மனம் போன வழி. ஆஸ் ஐ விஷ் சொல்றேன் இல்லீங்களா? என்னுடைய மனதின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய இச்சையின்படி, என்னுடைய சுவாபத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற வழி. வெரி கன்வீனியன்ட், நத்திங் டு பி ஒரி. அதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக முதல் விசாலமான வழி என்னமா நீங்க சொல்றீங்க பாருங்க. இது என் இஷ்டம், இது நான் இப்படிதான் செய்வேன், இதுதான் எனக்கு பிடிக்குது, இப்படிதான் இப்படிதான் சொல்லுகிற பத்தியா? அந்த வழி விசாலமான வழி, மனம் போன வழி. வழங்குதா? உங்களுடைய மனம், மனம் ஒரு குரங்கு, நான் ஒரு ஞானி. அப்ப அது என்ன வழி? குரங்கு வழின்னு அர்த்தம். அப்ப கரெக்ட் ஆயிடுதுல, நம்ம எல்லாம் குரங்குல இருந்து பறந்துக்கிறோம். ஆகுது, மனம் ஒரு குரங்கு, குரங்கு போன வழியில நம்ம போயின்னு இருக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது ஆத்மாவை குறித்தும் ஆவிக்குரிய உண்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் அறிவற்ற, உணர்வற்ற, பொறுப்பற்ற ஒரு வழி. இதுக்கு மேல என்ன விளக்கணும்? நீங்க அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் இல்ல, வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இல்ல, ஆகவே அது ஒரு என்ன சொல்றது, மிருகத்தின் வழின்னு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லை. என்ன செய்யறோம்? Man ceases to be a human when he doesn't realize that he is a spiritual being. தான் ஒரு ஆவிக்குரிய தன்மையுடையவன் என்பதை உணராத ஒரு மனிதனை மனிதன் என்று அழைப்பதில் என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே, சரிங்களா? ஆக அந்த வழியில மனிதர் சென்று கொண்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அது ஒரு மயக்க வழிங்க. அது என்னமா வழி? விசால வழினா என்ன? மயக்க வழி. மயக்க வழின்னா புரியுதுங்களா உங்களுக்கு?
அதாவது தெளிவற்ற இல்லையா, அறிவற்ற, உண்மையற்ற, அந்த சொல்லிட்டே வருங்க. என்ன சார் மயக்கன்றீங்க? அது நிலையற்ற. நம்ம காதல்னு சொல்றோம், அது நிலையற்றது இல்லைங்களா. செல்போன் சொல்றதும் அது நிலையற்றது. பதவின்னு சொல்றோம், அது நிலையற்றது. சுகம் சொல்றோம், அது நிலையற்றது. சுக போகம்னு சொல்றோம், அது நிலையற்றது. அந்த நிலையற்றது என்ற அறிவற்ற நிலைக்குதான் பேரு மயக்க நிலை. விசாலமான வழி என்பது மனம் போன வழி, மயக்க நிலையிலான வழி. பொய்யை உண்மை என்று நம்பி வாழுகிற ஒரு மாயையான வழி. கரெக்டுங்களா? பொய் பொய் பொய்ய உண்மை நம்பி வாழ்றது இல்லைங்களா. எத்தனை நடிகைகள் நடிகர்கள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. ஏன்? இந்த உலகத்தினுடைய புகழ், இந்த உலகத்தினுடைய சுகம், சுகம் என்று சொல்லும் போது பிளஷர், இன்பம், இந்த உலகத்தின் புகழ், இந்த உலகத்தின் இன்பம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி சினிமா துறையில நுழைந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போன நடிகர்கள் நடிகைகள். புரியுதுங்களா? மயக்க வழி. அந்த வழி என்ன வழிமா? செல்ஃப் கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அதை நான் அதான் சொல்லிட்டேன். என்னை நான் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு அந்த உலகத்துல வாழ்ற? நான் நினைக்கிறது நான் இருக்கணும், நான் விரும்புறது கிடைக்கணும். I must pamper myself. என்னை எப்போதுமே நான் தாளாட்டி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த நோய் வரக்கூடாது, எந்த இடுக்கன் வரக்கூடாது, எதுவுமே. ஆல்வேஸ் பேம்பரிங். அந்த லூக்கா 16 ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அதாவது சுகபோகமான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் லூக்கா 16 அந்த செல்வந்தனை குறித்து சொல்லுகின்றார். 19 வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 25 வசனம். ஆபிரகாம், நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். ஆக என்னமா அந்த விசாலமான வழி? ஆமா, உன்னுடைய இன்பத்தை நாடுகிற வழி. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தான. அடுத்தது அது என்ன வழிமா? கடவுளை எதிர்க்கிற வழி. ஏன்னா கடவுள் அதற்காக உன்னை உருவாக்கவில்லை. இந்த அழிந்து போகிற உலகத்துக்காகவும், இந்த அழிந்து போகிற சுகத்துக்காகவும் ஆண்டவர் உங்களை என்னையும் உருவாக்க, கெட்டு சீரழிந்து போறதுக்காக ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆக கடவுளை எதிர்க்கிற வழி, ரிபல்லியஸ், கடவுளை எதிர்க்கிற இல்லையா. அந்த 40 வனாந்தர பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா, 600,000 பேர், கணக்கு போடுங்க பாத்தீங்களா, மெஜாரிட்டி 600,000 பேர் தேவனை எதிர்த்து முறுமுறுத்து தேவனை பரிசோதித்து தங்களுடைய இச்சைகளினாலே தங்களை திருப்தி செய்ய முற்பட்டு சடலங்கள் மனாந்திரத்திலே விழுந்து போயின. கடவுளை எதிர்க்கும் வழி. அந்த வழி அதோட முடியலங்களா? ஏதோ செத்துட்டாங்க சார், அதோட மேட்ரு முடியலங்க. அது கடவுளுடைய நியாய தீர்ப்பை. என்னங்க நியாய தீர்ப்பு? 2 நம்ம படிப்போம். பிரசங்கியின் புத்தகம் 11:9 படிங்க. பிரசங்கியின் புத்தகம் 11:9 வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. பிரசங்கி 11:9. வாலிபனே வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். நீ உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பை கொண்டு வரும் வழி. மனம் போன வழி, மயக்கத்தின் வழி, இன்ப தாளாட்டின் வழி, கடவுளை எதிர்க்கும் வழி, நியாய தீர்ப்பை கொண்டு வரும் வழி. போப்பா, நம்ம சொல்றோமே டைம் இல்ல சார். என்னமா பைபிள் ஸ்டடியில இப்ப உங்களை பாக்குறது டைம் இல்ல சார். என்னமா ஜப கூட்டத்துல யாரும் இது 25 ஜப, ஐயோ மறந்துட்டேன் சார். ஏன் அப்படியே சொல்லினே இருக்கிறோம், இன்னும் சொல்லினே இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு தான் சொல்ல போறோம்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் இல்லைங்களா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12.
இதோ 11 வந்திருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஜீவனுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல். அப்ப என்ன சார் ஜீவனுக்கு போகிற வழி? ஜீவனுக்கு போகிற வழி சுயத்தை அல்லது பாவ இயல்பை பலியாக்கும் வழி. எழுதுறவங்க யாராச்சும் எழுத விரும்பினா எழுதி கொள்ளுங்க. மாட்டிஃபையிங் தி செல்ஃப். என்ன சார் நீங்க ஜீவனுக்கு போகிற இடுக்கமான வாசல் சொன்னீங்களே, வழி நெருக்கமானது. இட் இஸ் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் வே. அங்க சுகபோகம் அல்ல, இன்ப தாலாட்டுகள் அல்ல, மனம் போல் அல்ல, மயக்கத்தின் நிலையில் அல்ல, தேவனை எதிர்க்கிற நிலை அல்ல, தேவனுக்கு அர்ப்பணித்த நிலை. என்ன அற்புதமான ஒரு வழி. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இல்லையா? அங்க சுயத்தை அழிக்கும் வழி. ரோமர் 8:13 படிங்க. ரோமர் 8:13. மாம்சத்தின்படி அல்லது மாம்ச இச்சையின்படி அல்லது மாம்சத்தை சந்தோஷப்படுத்தும்படி நீங்கள் வாழ்வீர்களானால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப அந்த சரீரத்தின் செய்கைகளை செய்யின் தூண்டுதல்களை இல்லையா, சுகபோகத்தின் நோக்கங்களை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க எங்க இருக்கிறீங்க முடிவு செஞ்சீங்க, அவ்வளவுதான். எது உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம்? அந்த லட்சியம் உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறது. இட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் ஃபார் வாட் யூ லிவ். சில்க் சுமிதான ஒரு நடிகை இருந்தா, அவ ஒருவேளை நடிகையா வந்த போது அவளை பேட்டி கண்டு நம்ம எடுக்கணும். என்னமா நீ, நான் பேர் புகழ் வாங்க போறேன் என்னுடைய அழகினால, என்னுடைய நடிப்பு திறமையினால. ஐ எம் கோயிங் டு ஏர்ன் ஃபேம் பிளஷர். இல்ல சாவரப்போ என்ன எழுதி வச்சு செத்தா தெரியுங்களா? நான் இது பத்திரிகை தானே நான் படிக்கிறேன். நான் என்னை நம்பினவர்கள், நான் நம்பினவர்கள் என்னை ஏமாற்றின படியினாலே நான் என் உயிரை தற்கொலை செய்து கொள்ளுகிறேன். சென்டென்ஸ் கவனிச்சிங்களா? மர்லின் மன்றோ, இன்னொரு மர்லின் மன்றோ இந்த உலகத்தில் பிறக்க போறது கிடையாது. மர்லின் மன்றோக்கு இணையான ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ இனி இந்த உலகத்தில் வாழ போறதே கிடையாது. தன்னுடைய 32 வயதில் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டா. அவளுடைய ஸ்டேட்மெண்ட், எது என்னை திருப்தி ஆக்கும் என்று நான் நம்பினேனோ அது என்னை திருப்தி ஆக்கவில்லை. ஆகவே பிளஷர், அவளுடைய வாழ்க்கையின் லட்சியம் பிளஷர், என்ஜாய், இன்பம், இன்பம். ஆக இன்பம் என்னை வாழ வைக்கும், என்னை திருப்தியாக்கும் என்று நான் நம்பினேன். அந்த இன்பத்துக்கு இன்றைக்கு நான் பலியாக்கப்படுகிறேன். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஏதோ இவங்கெல்லாம் சொல்லிட்டாச்சும் போறாங்களே, அப்பா இந்த வழியில வராதிங்க, அது வரைக்கும் ரொம்ப பாராட்டுனுங்க. நாங்க தான் குருடாக்கப்பட்டவர்களாக சொன்ன, மனம் ஒரு குரங்கு. ரொம்ப சிந்திக்கணுங்க. எவரோ ஒரு ஞானி சொன்னார், எந்த ஞானின்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. You must think about it. மனம் ஒரு குரங்கு. அந்த மனம் தான் சொல்லுச்சு சினிமா துறைக்கு வானு. இன்னைக்கு அந்த மனம் தான் சொல்லுது தற்கொலை போட்டு சாவுன்னு. மனம் குரங்கு தானே. முன்னுக்கு பின் முரணான காரியங்களை செய்கின்ற மனித இயல்பு. ஜீவனுக்கு போகிற வழி என்னுடைய மாம்சத்தை, பாவ இயல்பை, மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையிலே அறைகின்ற வழி. ரெண்டு, பிறரை வாழ வைக்கும் வழி. நான் வாழ்வதற்காக அல்ல, பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் பிறர் வாழ வேண்டும். அதற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இங்கதான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னு யோசித்தேன். இந்து மதத்தில் துறவரம் சொல்லுவாங்க, நம்முடைய கிறிஸ்தவத்திலும்
மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுகளிலே இந்த துறவரம் அசிட்டிசிசம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த துறவரம் மிகவும் பாராட்டப்பட்டு அநேகரால பின்பற்றப்பட்டது. ஆனா வேதம் துறவரத்தை போதிப்பது இல்லை. ஆக இந்து மதம் போதிக்கின்ற துறவரம் வேற, ஞானிகள் கொண்டிருக்கிற துறவரம் வேற, கிறிஸ்தவம் சொல்கின்ற துறவரம் வேற. ஆனா இது வேற. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன். இந்து மதமானாலும் சரி, தத்துவ ஞானமானாலும் சரி, துறவரத்தினுடைய மையம் நான். செல்ஃப் இஸ் தி சென்டர் ஆஃப் தி அசிட்டிசிசம். ஏன்பா நான் துறவியா இருக்கிறேன், நான் புண்ணியம் எய்த வேண்டும். புண்ணியம் ஒன்று, அதாவது சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இந்த சுயநீதி அந்த மனிதனை விடுதலை ஆக்குமா? அல்ல, அந்த சுயநீதி அவனுக்கு கடவுளிடத்தில் இருந்து ரட்சிப்பை பெற்று தருமா? சொல்லுங்க, அந்த சுயநீதியினால மற்றவர்களுக்கு ஏதாச்சும் புண்ணியமா? ஒன்னும் கிடையாது, அது ஒரு மாயை இல்லைங்களா? சுயநீதி, சுயநீதியினால நீங்க கடவுளை திருப்தி செய்ய முடியாது, கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளவும் முடியாது. ஆகவே இட் இஸ் அல்டிமேட் வேஸ்ட். ஒன்று. ரெண்டு, துறவரம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க கூடுமா? அதை மாத்தி சொல்லுனா, துறவரம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியுமா? ஆக பாவத்திலிருந்து விடுதலை தர முடியாத துறவரம் என்னை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? முடியாது. ஆகவே அது ஒரு பொய்யான வழி. இன்னும் சரிய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் செய்கின்ற துறவரம் என்னுடைய பாவ இயல்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியாதுமா? ரோமர் 7 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரோமர் 7:15-19. ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை ஆக்குவா? நோ அமௌண்ட் ஆஃப் அசிட்டிசிசம் குட் டெலிவர் யூ ஃப்ரம் தி சின்ஃபுல் நேச்சர் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்புறம் என்னத்துக்கு அந்த வழி? ஆக பாவத்திலிருந்து விடுதலை தர முடியாத ஒரு துறவரம் என்னை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அதுவும் முடியாது. மூன்று, இந்த துறவரத்தினால நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யல, மற்றவர்களுக்கு நான் வாழ வைக்கவில்லை, என்னை நான் அழித்துக் கொண்டிருக்கிறேன். அது பயனற்ற வழி. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? 12 வசனத்தின் படி, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கு ஆக உங்களை இழந்து விடுங்கள். செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தான். ஆனா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இன் அசிஸ்டிசிசம் ஃபார் செல்ஃபிஷ் பர்பஸ். துறவரத்திலே என்னை நான் அழித்துக் கொள்வது என்பது எனக்காக, கிறிஸ்தவத்திலே என்னை அழித்துக் கொள்வது என்பது மற்றவர்களுக்காக. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இடுக்கமான வழியிலே செல்கிறவர்கள் பிறருடைய தேவைக்காக, பிறருடைய வாழ்வுக்காக, பிறருடைய நன்மைக்காக. 12 வசனம், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களை மன்னிக்க விரும்புறீங்களா? நீங்க மன்னித்து விடுங்கள். மற்றவர்கள் உங்களை நேசிக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் அவரை நேசியுங்கள். மற்றவர்கள் உங்களை நம்ப விரும்புறீங்களா? நீங்க அவரை நம்புங்க. உங்க பிள்ளைங்களா கூட யாரா இல்லைங்களா? அப்படி போதும். அது மாத்திரமல்ல, இந்த இடுக்கத்தின் வழி கடவுளுடைய சித்தத்தின் வழி. அதான கடவுள் சொல்ற, கடவுள் வெளிப்படுத்தின சித்தத்தின் வழி. ஆக நான் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன். அந்த பணக்கார வாலிபனை பார்த்து மத்தேயு 19 அதிகாரத்தில், என்னை பின்பற்றி வா, கடவுளுடைய பர்பஸ். ஆக நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதின் மூலமாக நான் அதை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேன். அதனுடைய முடிவு என்ன? கடவுளுடைய மகிமை. For the glory of God. ரோமர் 14 அதிகாரம் 7 வசனம் படிங்க. ரோமர் 14:7. ரோமர் 14, ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை. விசுவாசிகளுக்கு சொல்ற, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இதாங்க ஜீவனுக்கு போகிற வழி. அப்ப 12 வசனம் என்பது 13 வசனத்தினுடைய நடைமுறை செயல். இப்ப நம்ம முடிவுக்கு வரலாம். எப்படி சார் இந்த வாழ்க்கை நான் வாழ முடியும்? என்னால மன்னிக்க முடியல, என்னால மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியல, மற்றவர்கள் எனக்கு செய்த தீமை என்னால மறக்க முடியவில்லை,
என்னால முடியல முடியல நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கோம். எப்படி சார் இதை முடியும்? ஒரு நல்ல கேள்வி இல்லைங்களா? இட்ஸ் எ வெரி குட் க்வெஸ்சன். அது ஒரு ஆவிக்குரிய விசுவாசியினுடைய சாதாரண நிலை. இட் இஸ் இல்லைங்களா, எவ்ரிடே லைஃப் ஆஃப் அ பிலீவர். கலாத்தியர் 5 நம்ம திருப்பி அதை முடிச்சிடலாம். கலாத்தியர் 5 என்னோடு கூட திருப்புங்க, 16-17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உணர்த்துதலுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களிலே எழும்புகின்ற மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். யார் அதான் சொன்ன, யாருங்க இதை செய்ய முடியும்? எவர்கள் ஆவியினாலே பிறந்திருக்கிறார்களோ, எவர்கள் ஆவியின் புத்துயிரை பெற்றிருக்கிறார்களோ, எவர்களுக்குள்ளே ஆவியானவர் வாசமாயிருக்கிறாரோ, அதே உண்மையதான் ரோமர் 8 சொல்ற. ரோமர் 8:11 படிங்க. ரோமர் 8:11, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, அங்க சாவிக்கு ஏதுவான போட்டுக்குது இல்லையா, சாவுக்குரிய கிரியைகளில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அதான் அதனுடைய அர்த்தம். He will deliver you from the work of the flesh, from the work of the dead. சாவுக்குரிய, சாவை பிறப்பிக்கிற, அதான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, விசாலமான வழி, சாவுக்குரிய வழியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அதே கலாத்தியர் 5:24 வந்துடும். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தில் எழும்புகின்ற ஆசைகளையும் இச்சைகளையும், ஆகவே நான் ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமான, என்னை கட்டுப்படுத்துகின்ற, என்னை நெருக்குகின்ற, என்ன அர்த்தம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற வாழ்க்கை. ஐ எம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்னுடைய மாம்சத்தை எங்க பாப்ப இருக்குது? ஐ எம் நாட் ஃப்ரீ டு யூஸ் மை பாடி ஃபார் த சின்ஃபுல் பிராக்டிசஸ். ரோமர் 6, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக நீங்கள் உபயோகியாமல் நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். கிறிஸ்துவின் சிந்தை, பசுத்தாவியின் கனி, அன்பு, பொறுமை, இச்சையடக்கம், தயவு, இவைகள் நம்மிலே இருந்து வெளிப்படும்படியாக உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து விடுங்கள். அததான் இந்த 13 இயேசாமி சுருக்கமா சொன்னார். இடுக்கமான, நெருக்கமான 3 உண்மைகளை சிந்தித்தோம். என்னுடைய விடுதலையாக்கப்பட்டவனாக, புத்துயிர் பெற்றவனாக, சத்தியத்தின் ஒளியை பெற்றவனாக நான் இருப்பேன். ஆனால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். உட்பிரவேசியுங்கள், உட்பிரவேசியுங்கள். 13 ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கை முறைகள், அதனுடைய முடிவுகள். 12 நான் இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கும் போது மற்றவர்களுடைய செயல்கள் என்னை கட்டுப்படுத்தக்கூட, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவராலே நான் வழி நடத்தப்பட வேண்டும். கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுங்களா? நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுங்க. நான் என் பையனை திட்டுறேன், பொண்ணை திட்டுறேன். வி கெட் ஆர்கியூமெண்ட். ஒரு சின்ன உதாரணம். அப்ப நம்முடைய இயல்பு, வி ஆல்வேஸ் ரியாக்ட். ஆங்கிலத்தில் நம்முடைய பாவ இயல்பினாலே நாம் எப்போதும் என்ன செய்யறோம், ஒரு பெருதி செயல் செய்யறோம், பதில் செயல் செய்யறோம். ஒருத்தர் இப்படி சொன்னா உடனே இப்படி சொல்றது, ஒருத்தர் இப்படி செஞ்சா உடனே இப்படி செய்யறது. இதுதான் மனித இயல்பு, அதான் மிருகத்தின் வழி. ஆனா கிறிஸ்தவனின் வழி என்ன? அவர்கள் அப்படி செய்ததுனாலே நான் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ என்ன செய்தாலும் நான் இப்படிதான் வாழ்வேன். என்னை நீ காரி துப்பினாலும் நானே பொறுமையா தான் இருப்பேன். நான் இந்த பக்கத்தில் அடிச்சாலும் இந்த பக்கத்தை தான் நான் காட்டுவேன். யூ ஆர் நாட் டிட்டர்மைனிங் மை ஆக்ஷன்ஸ்.
என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? மற்றவர்கள் என்னுடைய செயலை கட்டுப்படுத்துகிறதில்லை, ஆவியானவர் என் செயலை கட்டுப்படுத்துகிறார். ஆகவே அவங்க திட்டுறதுனால நான் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தீமை செய்கிறதுனால நான் தீமை செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததில்லை, அவர்கள் என்னை வெறுக்கிறதுனால நான் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் என்னை பகைக்கிறதுனால தட் இஸ் ரியாக்ஷன், வி ரியாக்ட். நோ, தட் இஸ் நாட் த கிறிஸ்டியன் வே. அதனால தான் சொன்னேன், நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், என்னை காரி துப்புவர்கள் மீது நான் அன்பை பொழிய வேண்டும். மத்தே 5 சொன்னது போல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். அதுதான் 12 வழி. தலைவனை நாம் ஜெபிப்போம். இந்த மெய்யான ஜீவனுக்கு போகிற வழியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கை எதை பிரதிபலிக்குது? மனம் போன சுயநலமான சுய இச்சையை நிறைவேற்றுகிற தேவனை எதிர்க்கிற வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா, அல்லது ஜீவனுக்கு போகிற வழியிலே என்னுடைய இச்சைகளை சிலுவையில் அறைந்தவனாக என்னுடைய விருப்பத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவனாக தேவனுடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேனா? என் வாழ்க்கையில கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், கிறிஸ்துவின் பண்பு வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? அன்பின் ஆண்டவரே, எங்களை நீர் புது சிருஷ்டிகளாக மாற்ற உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நாங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக அல்ல, பாவத்தை வெற்றி சிறந்தவர்களாக வாழ உதவி செய்யும். நாங்கள் எங்கள் பாவ இச்சைகளுக்கு இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களாக அல்ல, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய. எங்களை சுற்றியுள்ள இந்த பாவ சமுதாயத்திலே உம்முடைய பரிசுத்தம் விளங்க, உமது அன்பு வெளிப்பட, உமது கிருபையினாலே எங்களை நீ பரிசுத்தப்படுத்தவும் எங்களை பலப்படுத்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அருமிரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.